மோத்தமிராப்பள்ளி தெருவில் ஒரு வீட்டில் நான் குர்ஆன் வகுப்பு தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தேன். அதுல ஒரு கட்டமாக சகோதரர் பிஜே அவர்களை அழைக்கிறோம். அப்போது முஹர்ரம், பஞ்சாபை பற்றி அவர் பேசுகின்றார். பேசக்கூடிய அந்த கட்டத்தில் தெருவில் தான் ஸ்டேஜ் மேடை போடப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ரஹ்மான் தான் மைக் செட் வச்சிருக்கார். தெருவில் போடும் பொழுது சிலு 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 என்று சாரல் தூரிக்கொண்டிருக்கின்றது. குற்றால சீசன் தூரிக்கொண்டிருக்கிறது. அப்ப அவர் சொல்றாரு, இந்த மைக்கில் தண்ணீர் படும், அதனால கொஞ்சம் தள்ளி போங்க. அல்லாஹ்வுடைய அந்த வேலையை பாருங்க. இன்னும் கொஞ்சம் பின்னால தள்ளி வர்றாரு. அதுக்கடுத்து வந்து சொல்றாரு, இல்ல இன்னும் கொஞ்சம் தள்ளி போங்க அப்படின்னு சொன்ன உடனே தள்ளி 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 கடைசியில வீட்டு வாசல்ல பிஜே நின்னு பேசுறாரு. அவர் பேசுறது அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு தெரியாது. நமது ஊர்ல உள்ள வீடுகள் எப்படி அமைஞ்சிருக்கும், வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி, தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வீடுகள் அமைந்த தெருக்கள் இருக்கிறது. சில தெருக்கள் எப்படி இருக்குன்னா, அந்த தெருக்கள் உள்ள வீடுகள் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி, மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி அமைந்திருக்கும். அந்த தெரு எப்படி அமைந்திருக்கின்றது என்றால், கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி. அப்படித்தான் பிஜே பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது, அதாவது உள்ள போயாச்சு, பக்கத்துல வந்து ஒரு ஆளு தான் உள்ள போக முடியும். அந்த அளவுக்கு கேப் தான் இருக்கு, அந்த அளவுக்குரிய கேப் தான் இருக்கிறது. அப்படின்னா மக்கள் எல்லாம் கேட்கிறாங்களா என்று சொல்லி, நான் அந்த பிஜே கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பேசிக்கிட்டு இருக்காரு, நான் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே மழை அப்படி சாரல் தூரிக்கிட்டு இருக்கு. நாகர்கோயிலிருந்து மக்கள் வந்திருந்தாங்க. அவங்க தென்னையில உட்காந்து அப்படியே வந்த களைப்புல அப்படியே சொக்குது அவங்களுக்கு. இப்படி ஒரு அற தூக்கத்தில் இருக்கும் போதுதான் ஒரு ஆளு துண்டை போட்டுக்கொண்டு எனக்கு எதிர்த்தாப்புலதான் வர்றாரு. நல்லா நான் அவரை பார்க்கிறேன், எதிர்த்தாப்புல வர்றாரு. இவர் எதற்கு வருகிறார் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இவர் எதற்கு வர்றாரு அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்தாரு, உள்ள ஏறிட்டார். ஏறிட்டு எடுத்தாரு இவ்வளவு பெரிய வாள், தூக்கிட்டு ஒரு வீஸ். ஆனா அந்த அருவாளை இப்படி எடுத்து இப்படி கொண்டு வந்து வீசுறதுக்கு இந்த பக்கம் தட்டு, வீடுங்கிறதுனால அல்லாஹ் அப்படி பாதுகாப்பு கொடுத்துட்டான். தெருவா இருந்துச்சுன்னு வைங்க, ஒரே வெட்டுல தலை கீழே விழுந்துருக்கும். அவன் எடுத்த வீச்சு அப்படிதான். முதல்ல என்ன செய்யறான்னா, அப்படியே அந்த அருவாளை எடுத்து இந்த இடது பக்கம் போடுகிறார். இடது பக்கம் அப்படியே ஒரு வெட்டு விழுந்துருச்சு. இங்கு இவருக்கு வெட்டு விழுந்து கொண்டிருக்கின்றது. மதுரையில இந்த தௌஹீத் ஜமாத்திற்கு மிகப்பெரிய ஒரு விரோதியாக இருக்கக்கூடிய கலீல் அகமது கீரனூரி மேடையில பேசுறாரு, நீ பேசுகிறாயே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீ பிரச்சாரம் செய்யும் பொழுது வெட்டு வாங்கியிருப்பாயா, அடி வாங்கியிருப்பாயா, உதை வாங்கியிருப்பாயா என்று கீரனூரி அதே நேரத்தில் அதே டேட்ல ஜூலை 7ஆம் தேதி 1991 மதுரையில் அவர் பேசிட்டு இருக்கார். நீ வெட்டு வாங்கியிருப்பாயா, நீ அல்லாஹ்வுடைய பாதையில ரத்தம் சிந்திருப்பியா என்று இப்படி ஏக வசனத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த சந்தர்ப்பத்தில் தான் இது நடக்குது. இப்படி முதல் வெட்டு விழுந்த உடனே நான் பக்கத்துல போய் நின்ன, என்னடா இது நடக்குது அப்படின்ட்டு அருவாள திருப்பி இன்னொருத்தன் பக்கத்துல வந்து அப்பந்தான் இன்னொருத்தன் வந்து நின்னது தெரியும். திருப்பி ஒரு அடி அடிச்சா கை முடும்பல ஒப்பி போச்சு. நம்ம அப்படி அதுக்கடுத்து அது வரைக்கும் வரலாற்றுல அந்த மாதிரியான அருவாள் எல்லாம் பார்த்தது கிடையாது. ரெண்டாவது ஒரு தூக்கி என்ன செய்யுது, ஆனா கழுத்துக்கு அப்படி கொண்டு போகும்போதுதான் இந்த மைக்கை தூக்கி அப்படியே பிஜே கொடுக்கிறாரு. அந்த வெட்டு கழுத்துக்கு போக வேண்டிய அந்த வெட்டு இந்த கம்பியில பட்டு டங்குன்னு அப்படி ஒரு சத்தம் கேட்கு. அல்லாஹ் காப்பாத்திட்டான் பாருங்க. அப்ப மக்கள் அப்பதான் வந்து சுதாரிச்சு எழுந்திருச்சு ஓடி வர்றாங்க. அவன் ஓட்டம் எடுத்துட்டான், ரொம்ப தூரம் துரத்தி ஓடுறான், பிடிக்க முடியல. அப்போ தப்பி ஓடி விடுகின்றார்கள். பிஜே வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்படுறார். மயக்க ஊசி போடுறான். திரு மயக்க ஊசி போட்டும் அந்த மயக்க ஊசியில அவர் படுக்க முடியல. எழுந்திருச்சு வந்து கண்கள்லாம் கலங்குது அவருக்கு. ஏதாவது புலம்பல், அதாவது மயக்க ஊசி இல்ல, அதுல அவருக்கு என்ன பேசுறோங்கிறது அவருக்கு தெரியல. அப்படியே கையை பிடிச்சிட்டு விடிய விடிய அவர் தூங்கல். அப்போ அந்த மாதிரியான ஒரு ரணம் வேதனை மேலப்பாளையத்தில் நடந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் காவல்துறையில நான் தான் போய் புகார் செய்கிறேன். அவன் புகார் செய்து கொண்டிருக்கின்ற வேளையில அவன் அந்த காவல்துறை உதவி ஆய்வாளரே நமக்கு எடுத்து கொடுக்கிறார். தொலைந்து போ என்று சொல்லி வெட்டினானா அப்படின்னு கேட்கிறார்.
நம்ம எல்லா இடத்திலையும் உண்மை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் உள்ள ஆளு, உலகம் தெரியாத ஆளு, சட்டம் தெரியாத ஆள் அப்படிலாம் ஒன்றும் சொல்லல. அப்ப பின்னாலதான் சொல்றாங்க, அப்படி சொன்னாதான் 307 என்ற அந்த செக்ஷன் வருமா, கொலை முயற்சி அப்படிங்கிற அந்த சட்ட பிரிவு வர வேண்டும் என்றால் சும்மா வந்து இப்படி வெட்டுறான், நாட்டினுடைய சட்டத்தை பாத்துக்கங்க, இப்படி சும்மா வெட்டினானா அதுக்கெல்லாம் கொலை முயற்சி கிடையாது, தொலைஞ்சு போடா அப்படின்னு சொன்னாதான் சட்டம் 307 வருமா, கொலை முயற்சி அப்படின்னு வருமா. அது நமக்கு என்ன தெரியும், எல்லாரும் பிடிச்சி என்ன திட்டுனாங்க, அறிவு இருக்குதா உனக்கு, இப்படி பண்ணிட்டு சண்டையே வந்துருச்சு கூட இருந்த ஆளுக்கும் நமக்கும், எப்படி நீ இந்த மாதிரி சொல்லாம இந்த இப்படி சொல்லாம விட்டுட்டிய, நம்ம எல்லா இடத்துலயும் உண்மையை சொல்லணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம், உண்மையை சொன்னோம். ஆனா என்ன ஆச்சுன்னா, அப்போ இது இங்கு காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் கலிமுல்லா எஸ்பி, ஒரு முஸ்லீம் இருந்தா சில காரியங்கள் நடக்காதுங்கிறதுக்கு அதெல்லாம் எடுத்துக்காட்டு, ஒருவனும் அதை கேட்டுக்கல. இந்த செய்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்துச்சு, அதனுடைய கட்டிங் இன்றைக்கும் இருக்குது. தினகரன் அன்றைக்கு நமக்கு நல்ல, அப்போது நமக்குள்ள பத்திரிகை அதுதான், தினகரன்ல இந்த செய்தியை போட்டிருந்தாங்க. அவன் காவல்துறையிட புகார் கொடுத்த பிறகு ஒன்றுமே ஒரு ஆக்ஷன் நடக்கல. அப்ப யார் பேரை பதிவு செய்தனா, புலவன் காஜா, ஹைதர் அலி, சாவளம் மீது எல்லாம் ஓடிட்டான் ஓர விட்டு. இவங்க பேரை தான் சில பேர், யாரா இவர்கள் தான் எங்களை எதிர்த்து கொண்டிருந்தார்கள் இப்படிதான் சொன்னோம். அதுல ஒரு ஆள் இந்த மேலப்பாளையத்துல நரவ மீரான்னு சொல்லிட்டு, நம்ம கூட்டம் போடும் போதெல்லாம் துண்டை போட்டு இப்படி முறைச்சுக்கிட்டே போவோம், அவன் ஒரு ஜாதியாவான். இன்னைக்கு நீங்க பாக்கலாம், நம்ம கூட்டம் போட்டவன ஒரு துண்டை போட்டு டி பாத்துக்கிட்டே போவான், ரெண்டாவது அங்கிருந்து புதுமணப்பள்ளியிலிருந்து இந்த பக்கம் வந்து டி திரும்ப பாத்துக்கிட்டே போவான். இந்த ஒரு கூட்டம் இவனை மட்டும் போலீஸ் பிடிச்சி ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுட்டு நீ போப்பா அப்படின்ட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. இப்படி நடந்தது என்ன ஆனது, ஆட்கள் தெரியவில்லை என்று 92 அந்த வழக்கை முடிவு செய்து விட்டார்கள். மீண்டும் ஆள் தெரிந்தது என்று சொன்னால் இந்த வழக்கை நாம் தூக்கி பிடிப்போம், அந்த எஃப்ஐஆர் காப்பிலே எழுதியிருக்கிறான். யார போய் பார்த்து சொல்றான் சொல்லலாம். என்ன பாக்குறோம்னா, இப்படி வெட்டிட்டு போயிட்டாங்க, அதே 1992 ஜூலை 7 யார் இதற்கு ஏற்பாடு செய்தானோ அவன் அதே நாளிலே கொல்லப்படுகிறான். அல்லாஹ்வுடைய வேலையை பார்த்துங்க, அதே நாள்ல கொல்லப்படுறான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு வரலாறு எங்க நடந்துச்சுன்னா, தமிழகத்தில் மேலப்பாளையத்தில் தான் நடந்துச்சு. ஆனால் அல்லாவுக்கு எல்லா புகழும், வெட்டுப்பட்ட இடம் வெற்றி இடமாக இல்லை, வெற்றி பெறுகிற இடமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிட்டான். வலில்லாஹில் ஹம்து, அல்லாவுக்கு எல்லா புகழும்.